அழகான தலைப்பில் தொடர்ந்து நாட்கால நேரங்களில் பெருமக்களே பொதிகை உங்களுக்கு மிகச்சிறந்த ஆன்மீக விருந்தை படைத்து வருகிறது. அந்த அழகான தொடரில் காலப்பழமையுடைய திருவிளையாடற் புராணத்திலிருந்து மிகச்சிறந்த கதைப்பகுதிகள் பலவற்றை இனிய இசையோடு வழங்கி வருகிற அந்த நீண்ட தொடரில் இன்றைய சிந்தனைக்கு வருகிற மிகச்சிறந்த பகுதி 63வது திருவிளையாடலாகிய கழியற்றிய திருவிளையாடலினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் நடையிடுகிறோம். 1, 2, 3 என்று அடுத்தடுத்து பல வாதப்பிரதிவாதங்களிலும் சோதனைகளிலும் ஈடுபட்டு தங்களை இழந்து போனவர்களாகிய சமணர்கள் கைகட்டி வாய்புதைத்து தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை மிகுந்த இரக்க உணர்வோடு ஆசிரிய பெருந்தகை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இந்த ஏட்டை எழுதி நாம் கொழுந்துவிட்டு எரிகிற தீயிலிட்டால் அது எரிந்து சாம்பலாகிவிடும் என்கிற எண்ணம் கூட இல்லாதவர்களாக அதீத நம்பிக்கை உடையவர்களாய் தீயிலிட்ட நேரத்தில் அந்த ஏடுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக போயின. அத்துடாவது தங்களுடைய தோல்வியை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கலாம். இல்லை, இன்னும் ஒரு போட்டிக்கு வா என்று ஞானசம்பந்த பெருமானை வலுக்கட்டாயமாக அழைத்து அதற்குரிய தண்டனையாக தோற்றவர்கள் கழுவேற்றப்படுவார்கள் என்று அவர்களே சொல்லி அடுத்தாற்போல் வையையின் பெருக்கெடுத்து ஓடுகிற நதிநீர் பெருக்கில் தங்களுடைய மதத்தின் மிகச்சிறந்த மந்திரங்களை எழுதி அதை நீரிலே போடுவது, அது எதிர்த்து சென்றால் வெற்றி, அது தண்ணீரின் போக்கிலே போனால் தோல்வி என்று சொல்ல, இரண்டாவதாக அவர்கள் நிகழ்த்திய புனல்வாதத்திலும் அவர்கள் தோற்றுப்போனார்களாம். மனவருத்தத்தோடு ஆசிரியர் 1, 2, 3 முறை தோற்றுப்போனதற்கு பிறகு அவர்களுக்கு பெறப்போகிற கிடைக்கப் போகிற தண்டனை நினைந்தவுடன் அதீத கழிவிறக்கம் கொண்டவராகிய ஆசிரிய பெருந்தகை தன்னுள்ளே வருந்தி தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிற அழகை இந்த பாட்டு நமக்கு எடுத்து காட்டுகிறது. வேமை என்பது அறியாதி, வெந்து போய்விடும் என்கிற அடிப்படை உணர்வு கூட இல்லாதவர்களாக வெல்வேம் என்ற சூழ் ஒட்டி ஜெயித்து விடுவோம் என்று ஆரவாரமாக சூளுறவு கூறி நாமே இட்ட ஏடு எரியில் வேவக்கண்டு அவர்கள் தாமே இட்ட ஏடு அவர்கள் நினைத்தது போல் பச்சை ஏடாக தீயிலிருந்து மேலெழுந்து வராது, முதலில் எரிந்து போனதை அப்பொழுதே தாங்கள் அறிவு பெற்று இந்த போட்டி நமக்கு வெற்றிகரமான பாதையில் நடையிடவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அத்தோடு தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கலாம், இல்லையென்றால் பாதியில் விலகி இருக்கலாம். எப்போதுமே மனிதர்கள் எடுக்கிற காரியங்கள் 1, 2 முறை சரியான தடத்தில் சென்று வெற்றியை நோக்கி செல்லவில்லை என்று தெரிந்தால் கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த தோல்விக்கு காரணம் என்ன என்பதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து பார்த்து அதற்குரிய காரணிகளை அகற்றிவிட்டு புது தடத்தில் வழியெடுத்து வைப்பவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். தொடர்ந்து வீம்புக்காக பயணத்தை மேற்கொள்ளுகிறவர்கள் சமணர்களைப் போல் வாழ்க்கையிலே துன்புறுகிறார்கள் என்று நமக்கு இந்த காப்பியம் மூலமாக ஒரு அறிவுரையை ஆசிரிய பெருந்தகை வா நாமே இட்ட ஏடு எரியில் வேவக்கண்டு அதற்கு மேல் நதிக்கு எதிரே போமியை இன்னும் வெல்வோம் என்று இன்னொரு ஏட்டை எழுதி போட்டு பார்க்கலாம். அது நிச்சயமாக நதியினுடைய நீரை கிழித்து கொண்டு எதிர்போகும் என்று இவர்களே தங்களுக்குள் ஒரு கற்பனை செய்து கொண்டு போமி இன்னும் வெல்வேம் என்று இட்ட ஏடும் புணரிப்புக்க தாமே தம்மை சுட நாணி நின்றார் சமண அமணர் தலை தூக்கி என்றார். அவ்வளவுதான். இரண்டாவது போட்டியிலும் ஏடு கடலை நோக்கி புறப்பட்டு போனதை பார்த்துவிட்டு அவர்களெல்லாம் இப்பொழுது நாணினார்கள். பொதுவாக நாணம் வருகிற நேரத்தில் மனிதர்கள் தலை குனிவது என்பது பண்பாடு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாது வீம்புக்கு நிற்கிறவர்கள் தோல்வி அடைந்த நேரத்தில் கூட வீராப்பாக தங்களுடைய தலையை நிமிர்த்து கொண்டு நிற்பார்களாம். தாமே தம்மை சுட அதற்கு மேல் நாணி நின்றார், உள்ளுக்குள் நாணினார், ஆனால் அமணர் தலை தூக்கி புறத்தில் அந்த நாணத்தை காட்டாது தலை நிமிர்ந்து நின்றார்களாம். இதற்கு மேல் எடுத்துச் சொல்கிறார் தோல்வியின் திறத்தை. பொறுப்பே சிலையாய் புறம் கடந்த புனிதனி எத்தேவர்க்கும் விருப்பேய் போகம் வீடு தரும் மேலாம் கடவுள். அன்றைக்கு இமயமலையாக இருக்கிற மலையையே தன்னுடைய கைவில்லாக வளைத்தவனாகிய சிவபெருமான் தான் இம்மை உலகத்துக்கு இன்பம் தருவதோடு
வீடு பேற்றையும் தருகிறவன் என்கிற தன்மை தெரியாதவர்களாய் பொறுப்பே சிலையாய் புறம் கடந்த புனிதனி எத்தேவர்க்கும் விருப்பு ஏய் போகும். எல்லாராலும் விரும்பப்படுகிற இன்பம் உலக இன்பத்தையும் வீடும் தரும் மேலாம் கடவுள் மேலான கடவுள் சிவன்தான் என நன்கு மறுப்பே கழித்தான் என்று நான்கு மறுப்புடையதாக இருக்கிற கழித்தை உடைய அந்த இந்திரன் முடி தகர்த்தான். அவனுடைய முடியை ஒரு நேரத்தில் செண்டால் அடித்த முருகப்பெருமானாகிய அந்த உக்கிரகுமார பாண்டியனுடைய மருமான் வழியில் வந்தவனாகிய பாண்டியன் அறிய அவனும் கண்கூடாக சமணர்கள் தோற்பதை பார்த்து நிற்க நெருப்பேயன்றி வேகவதி நீரும் பின்னர் தேற்றியதால் இவர்கள் தோல்வியை நோக்கி போகிறார்கள் என்பதை நெருப்பு மட்டுமில்லை அதற்கு அடுத்தாற்போல் வருகிற தன்மையுடையதாகிய இந்த தண்ணீரும் இப்பொழுது தெளிவுபடுத்தியது என்பதை மிக அழகாக ஆசிரிய பெருந்தகை இந்த பகுதியிலே எடுத்து காட்டுகிறார். இதற்கு மேல் ஒரு அருமையான செய்தி, போமி இன்னம் வெல்வேம் என்று இட்ட ஏடு புணரிபுக தாமே தம்மை சுட நாணி நின்றார் அமணர் தலைதூக்கி. அதற்கு மேல் மறுப்பே கழித்தான் முடி தகர்த்தான் மறுமான் அறிய ரொம்ப அழகான பதிவு, குருமொழி போல் நெருப்பேயன்றி வேகவதி நீரும் பின்னர் தேற்றியதால். குருமொழி என்று ஒன்று உண்டு. இறைவனுக்கு அடுத்த நிலையில் குருமார்கள், அவர்களுக்கு அடுத்த நிலையில் பெற்றெடுத்த தந்தை, அதற்கு அடுத்த தொடக்க நிலையில் தாய். குருமொழி என்பது ஒன்றை உறுதி செய்யும், இதுவா அதுவா என்று மாணாக்கன் தடுமாடி நிற்கிற நேரத்தில் இதுதான் என்று உறுதி செய்கிற ஆற்றல் குருவினுடைய அற்புதமான வாசகத்துக்கு உண்டு. இந்த இரண்டு போட்டிகளிலும் அவர்கள் தோற்ற தோல்வி உங்கள் பக்கம் எக்காலத்திலும் வெற்றி முகம் தலைகாட்டாது, தோல்வியில்தான் நீங்கள் தங்கி இருப்பீர்கள் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதற்காக ஒரு அழகான ஓமையை கொண்டு வந்து மறுப்பே கழித்தான் முடி தகர்த்தான் இந்திரன் முடி தகர்த்தவனாகிய உக்கிரகுமார பாண்டியன் மருமான் அவன் மரபிலே வருகிறவனாகிய இந்த அற்புதமான பாண்டியன் அறிய குருமொழி போல் நெருப்பே அன்றி வேகவதி நீரும் பின்னர் தேற்றியதால். குருமொழி எப்படி தெளிவுபடுத்துகிறதோ அதுபோல் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் அவர்கள் வல்லமை உடையவர்கள் அல்லர், ஞானசம்பந்ததான் இறைவனினுடைய திருவருள் பெற்ற வல்லமைக்கு உரியவர் என்பதை இந்த இரண்டு போட்டிகளும் மிக தெளிவாக அவர்களுக்கு நிரூபித்து காட்டியது என்பதை எடுத்து சொல்லி காட்டி அதன் மூலமாக சமணர்கள் தங்களுடைய தோல்வியை தாங்களே உணரவும் மன்னன் அதை தெரிந்து கொள்ளவும் போதுமான காரணங்கள் அமைந்தன என்பதை எடுத்து காட்டுகிற இரண்டு அருமையான பாடல்களை பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. வேமே என்ப தரியா ஆ